மட்டன் சிக்கன் தலைகறி எல்லாமே 100 ரூபா தான். செம டேஸ்ட், எல்லாமே நல்லாயிருக்கு. ஃபுல் சாப்பாடு, ரசம், மோர், தயிர் எல்லாமே இருக்குது. என்ன குழம்புனாலும் வாங்கிக்கலாம், சாப்பாடு திருக்க சாப்பிட்டுக்கலாம், அன்லிமிட்டு எல்லாம் வாங்கிக்கலாம். இதில் வந்து அஜினமோட்டோ எதுவுமே இல்லை. மக்களே, வீடியோவோட லாஸ்டில் பார்த்தீங்கன்னா கடையில் அதுவும் ஹோட்டலில் வந்து எப்படி வந்து மட்டன் பிரியாணி சமைப்பாங்க, அதோட ரெசிபி என்ன, அது என்னென்னலாம் செய்முறை இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்டான வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்டில் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கடையில் சமைக்கிற மாதிரி வந்து எப்படி சமைக்கணும்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் எம்கே பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எம்கேஸ் வியூ. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கெடா விருந்துங்கிற ஒரு ஹோட்டலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் அப்படி என்னடா ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இவங்க 100 ரூபாய்க்கு அன்லிமிட்டடாக சாப்பாடும் கொடுத்து, அதே சமயம் வந்து 3 வகையான கறியும் கொடுத்து, அது இல்லாமல் 4 வகையான கறி குழம்பும் கொடுத்துட்டு வராங்க. இதில் நமக்கு என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சிக்கன், மட்டன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் 1 பீஸ், இது மூணுமே நமக்கு கிடைக்கும். மீன் சப்போஸ் இல்லை தீர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து குடல் ரத்தமோ அது இல்லைன்னா வந்து தலைக்குறையும் நமக்கு வச்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த 4 வகையான குழம்புல நமக்கு என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, அப்புறம் தலைக்கறி வறுவலோட அந்த கிரேவி, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா குடல் ரத்தம் கிரேவி, இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க தாராளமாக தருவாங்க. இது மட்டும் இல்லைங்க, இதோட நீங்கள் வந்து ஃபினிஷிங் டச்சுக்கு வந்து ரசமும் வாங்கிக்கலாம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மோருமே வச்சுருப்பாங்க. என்னப்பா ஃபுல்லாக நான்வெஜ்ஜாகவே சொல்கிறேன், இவங்க கடையில் வெஜ்ஜே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க கிட்டே வெஜ்ஜுமே இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பருப்பு சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், அப்புறம் அப்பளம்னு சொல்லிட்டு அதுவும் 4-5 வகையான குழம்போட எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்துடும். இது போக இவங்க கிட்ட 100 ரூபாய் மெனு மாதிரியே 200 ரூபாய் மெனுன்னு சொல்லி இன்னொன்றும் வச்சுருக்காங்க. அந்த 200 ரூபாய் மெனுவில் நமக்கு என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சிக்கன், மட்டன், தலைக்கறி, குடல் ரத்தம், அப்புறம் மீன், அது இல்லாமல் முட்டை, இதெல்லாம் சேர்த்து அன்லிமிட்டட் மீல்ஸோட இவங்க வந்து 200 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வராங்க. என் பேர் விஜய். 100 ரூபாய்க்கு பிரியாணி நல்லாயிருக்கு, அஜினமோட்டோலாம் யூஸ் பண்ணுறதில்ல, சூப்பராக இருக்குது, அதெல்லாம் வந்து சாப்பிட்டு போகலாம். அது மட்டும் இல்லைங்க, இவங்க ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பரோட்டா, தோசை எல்லாமே வெறும் 10 ரூபாய் தான். என்னடா 10 ரூபாய் இருக்குது, அதுக்கேற்ற சைஸ் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா சைஸுமே பார்த்தீங்கன்னா 5 ரூபா பரோட்டா அளவுக்கே தான் கொடுத்துட்டு வராங்க. என் பேர் கமலுங்க. கெடா விருந்து ஹோட்டல், சாப்பாடு சிக்கன், மட்டன், கூட தலைகறி, எல்லாம் மீன் வச்சு 3 வகையான 100 ரூபா. மட்டன் பிரியாணி 150 ரூபா, சிக்கன் பிரியாணி 100 ரூபா, குடல் 100 ரூபா, பரோட்டா இட்லி, இட்லி 4 இட்லி 30 ரூபா, பரோட்டா 10 ரூபா, தோசை 10 ரூபா, சீப்பன் பெஸ்ட்டாக தான் கொடுக்குறாங்க. வந்து மாலையில் 2 மணிக்கு மேலே ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள், ரைஸு, சிக்கன் ரைஸு, நூடுல்ஸு, சில்லி, சாப்பாடு, சிக்கனு, மட்டனு, தலைக்கறி, குடல், மீன், முட்டை, 6 வகையான கறி 200 ரூபாங்க. மதியத்துக்கு மேலே சாப்பாடு மீன் குழம்பு 80 ரூபாங்க. 4 வகையான கிரேவிங், மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, தலைக்கறி, குடல் கிரேவி, இது சமயம் ரசம், இதெல்லாம் கொடுக்குறாங்க. அடுத்து வெஜ்ஜு ஐட்டத்தில் வந்து சாம்பார், பருப்பு சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம், இதெல்லாம் சேர்த்து கொடுக்குறாங்க. ஜலாண்டா பக்கத்தில் இந்த கடையில் சாப்பாடு, கறி சாப்பாடு 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. கறி, ஆடு, கோழி எல்லாமே கலந்து 3 வகையான கறி எல்லாம் கலந்து நல்லா நீட்டாக வைக்கிறாங்க. பரவாயில்ல, டேஸ்ட் எல்லாம் நல்லாயிருக்குது. எவ்வளோ நேரம் சாப்பிடலாம், அதெல்லாம் ஒன்றும் தொந்தரவு இல்லை. இங்கே கால் மணி நேரம் சாப்பிட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. மக்களே, நாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் அன்லிமிட்டடு கறி விருந்து சாப்பாடு தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய தலைவலையிலையாக போட சொல்லிட்டோம். இதில் வந்து நீங்கள் என்னென்ன கறி வைக்கிறீங்களோ எல்லாம் தனித்தனியாக வச்சு கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தோம். கடைக்காரங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக வச்சு, இதோட பேர் சிக்கன், மட்டன், தலைக்கறி, போட்டின்னு சொல்லி எல்லாமே தனித்தனியாக வச்சு இதோட பேருமே நம்ம கிட்டே சொன்னாங்க. உங்களுக்கு இலையில பார்க்கும்போது என்னடா கம்மியாக இருக்குங்கிற மாதிரி தோணலாம், ஆனால் உங்களுக்கு தனித்தனியாக வச்சுருந்தாலும் இந்த மாதிரி கம்மியாக தெரியுதுங்க. இதெல்லாம் ஒன்றா வச்சா இதுவே பார்த்தீங்கன்னா 200 கிராமுக்கு மேலே வரும். இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் சேர்த்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து சிக்கன் பிரியாணியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபாவும், மட்டன் பிரியாணியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 150 ரூபாயின்னு கொடுத்துட்டு வராங்க. வீடியோவில் பார்த்துட்டு என்னடா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இந்தளவுக்கு அளவு ரொம்ப கம்மியாக இருக்கேன்னு நினச்சிடாதீங்க, என்னால் இவ்வளோ சாப்பிட முடியாது, அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்மியாகவே கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கியிருந்தேன். பிரியாணிக்கு இது கூடவே பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடியும் கொடுத்துருவாங்க. இது எல்லா கடையிலும் கொடுக்கறதானேன்னு சொன்னிங்கன்னா இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அவங்க கேரட்டும் கொத்தமல்லியெலாம் போட்டு தராங்க. ஸோ டேஸ்ட் இன்னுமே கொஞ்சம் நமக்கு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு நான் மட்டன் பிரியாணி தாங்க ட்ரை பண்ணியிருந்தேன். மட்டன் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே குக்காக இருந்தது. பீஸ்லாம் வந்து தனியாகவே வேக வச்சு அதுக்கப்புறமேட்டு இதில் போட்டு அதுக்கப்புறம் மடி வேக வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா சாஃப்டாக கொடுக்குறாங்க. ரைஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் வந்து வடித்து தம் போட்டு எடுத்திருக்காங்க. ஏன்னா அதுக்கு மேலே விட்டாலும் குழஞ்சிடும், அது கம்மியாக விட்டாலுமே வேகாமல் போயிடும். ஸோ அதுவுமே கரெக்டாக பக்கான பதத்தில் வந்து எடுத்து வச்சுருக்காங்க.
அதே மாதிரி பீஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதிகமாகவே போட்டு கொடுக்குறாங்க. என்னை கேட்டிங்கன்னா 150 ரூபாய்க்கு ரொம்பவே ஒர்த்துன்னு சொல்லலாம். மற்ற இடத்துலலாம் வந்து சிக்கன் பிரியாணியவே வந்து ஒரு சிக்கன் பிரியாணி 250 ரூபா 300 ரூபான்னு வித்துட்ருக்கும் போது இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் பிரியாணியே வெறும் 150 ரூபாய்க்கு கொடுக்கறது நிஜமாகவே ஒர்த்துன்னு தான் சொல்லணும். சிக்கன் பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சிக்கன் பிரியாணியுமே குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாதுங்க. டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்துச்சு. அது இல்லாமல் வந்து பீஸும் பெரிய பீஸாக வச்சு தராங்க. இது போக வந்து ஒரு ஆள் தாராளமாக வயிறு நிறைய சாப்பிட்ற அளவுக்கு அளவும் வச்சு கொடுக்குறாங்க. ஆனால் பர்சனலாக எனக்கு வந்து சிக்கன் பிரியாணியோட மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபாய் கொடுத்தா மட்டன் பிரியாணி கிடச்சிரும், டேஸ்ட்டும் இதோட கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு குடல் கறி தான் ட்ரை பண்ணியிருந்தோம். குடல் கறியை பொறுத்த வரைக்குமே காரமே இல்லைங்க. இங்கே சொல்லப்போனால் எந்த ஒரு குழம்புலேயும் சரி எந்த ஒரு கறியிலையும் சரி இவங்க ரொம்ப காரமே சேர்க்கலை. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிட்லாம். இந்த கடை குடல் கறி பார்த்தீங்கன்னா மற்ற கடைகளோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. மற்ற கடைகளில் பார்த்தீங்கன்னா குடல் கறினால் குடல் மட்டும் தனியாக வச்சு அதை வந்து கிரேவி மாதிரி வச்சுருவாங்க, ரத்தத்தை வந்து பொரியல் பண்ணி அதை தனியாக சேல் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க குடல் ரத்தம் ரெண்டையும் சேர்த்தியே ஒன்றா ஒரே கிரேவியாக சமைச்சு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சில கடைகளில் இந்த மாதிரி கொடுத்துட்டு வராங்க. அதில் இந்த கடையும் ஒன்றுன்னு நம்ம சொல்லலாம். அடுத்து நான் இந்த மட்டன் பீஸ் ட்ரை பண்ணியிருந்தேங்க. மட்டன் பீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா குக்காக இருந்தது, சாஃப்டாக இருந்தது, சாப்பிடவும் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா காரமும் இல்லை. ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக அதை கொடுக்கலாம். அதேமாதிரி நாம் அந்த சிக்கனும் ட்ரை பண்ணியிருந்தோம், தலைக்கறியும் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ ரெண்டுமே டேஸ்ட் வைஸ் ஓகே தான், நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதெல்லாம் போக உங்களுக்கு எந்த டிஷ் பிடிக்குதோ அதை நீங்கள் தனியாகவும் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரணத்துக்காக கொஞ்சமாக சாப்பாடு வாங்கி அதில் ரசமும் ஊற்றி ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரத்தில் சவுடாம்பிகை தியேட்டருக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா சாலை இருக்குங்க. அந்த அண்ணா சாலைக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோடு போகும், அதில் போனோன்னு அடுத்த 10வது மீட்டர்லேயே இந்த கடை இருக்குது. இப்போல்லாம் சேலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடைங்க வந்து தெருவுக்கு தெரு ரெண்டு கடைங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கடையோட பிரான்ச்சை பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது, நங்கவழியில் ஒன்றும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜலகண்டாபுரத்தில் ஒன்றும் இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி கடைங்கள்லாம் எந்தெந்த ஊரில் என்னென்ன கடைங்க இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் என்னென்ன கடை இருக்கோ அந்த கடையை வந்து நாங்கள் வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ நீங்களும் தெரிஞ்சிருக்கலாம், உங்கள் சுற்றி இருக்கவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. சரி ஓகே மக்களே, இப்போ வாங்க நம்ம வந்து மட்டன் பிரியாணி எப்படி இவங்க சமைக்கிறாங்கன்னு சொல்லி அதை ஃபுல் மெத்தடையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகா, கிராம்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், கல்லுப்பு, தயிர், புதினா, பிரியாணி மசாலா, மிளகாத்தூள் கொஞ்சம், கறி மசாலா, மல்லித்தூள் கொஞ்சம்,
மட்டன் மசாலா கொஞ்சம். மட்டன் வேகச்சு வச்ச மட்டன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்ச மட்டன் தண்ணி வேக வச்ச மட்டன் வேக வச்ச தண்ணி அதே மட்டன் வேகாத இருக்கிறதுக்கு இதை விசில் விட்டு வேக வச்சுக்கிறது பிரியாணி மட்டன் தனியாக இது கொதிச்சிருச்சு அரிசி போடுறேன் மட்டன் பிரியாணி ரெடி தம் வச்சு மக்களே அக்கா பார்த்தீங்கன்னா ரைஸ் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை அப்படியே தம் போட்டாங்க தம் போட்டு ஒரு கால் மணி நேரம் கழித்து இறக்குனாங்க இறக்கிறதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நீங்களே பார்க்குறீங்க எந்த அளவுக்கு அரிசி வந்து பல பலன்னு நல்லா உதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதை விட ஈஸியான மெத்தடில் மட்டன் பிரியாணி செய்யவே முடியாதுன்னு நினைக்கிறேன் இருக்கிறத வச்சு எந்த அளவுக்கு சூப்பராக சமைச்சிருக்காங்க நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குற யாராவது இதை வீட்டில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரியாணி வந்து நிஜமாகவே எப்படி உங்களுக்கு வந்திருந்தது நல்லா இருந்ததா டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகே மக்களே அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் உங்கள் எம்கே பாய் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க